this video is sponsored by buymode shopping app buymode e-shopping application is one of the online shopping app now இந்த ஆப் வந்துட்டு ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு பைமோ டீ ஷாப்பிங்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியலனா பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா நம்ம வந்துட்டு என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் பேக்கிங் என்ன பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கா வாங்க சிம்பிளாக என்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணாமல் ஒரு டென் டேஸ் டொண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே பேக்கிங் பண்ணி வச்சிருங்க தனியாகவே ஏன்னா அப்போதைக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணும் போது ஒரு சில இதெல்லாம் மறந்துடுவீங்க அதனால் டென் டேஸ் முன்னாடியே பேக்கிங் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பெயின் வந்தோன்னே உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா முக்கியமானது வந்துட்டு ரெண்டு வேஷ்டி ரெண்டு ஒரு சேரீ காட்டன் சாரீ காட்டன் வேஸ்டி ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ப ஆனதுக்கப்புறம் உங்கள் உங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு குழந்தைய க்ளீன் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக டாக்டர் கேட்பாங்க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக கேட்பாங்க மஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வேளை அவங்களே வச்சுருக்கலாம் மேபி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு ரெண்டு வேஸ்ட்டி ஒரு காட்டன் சாரீ ரேஷன் கடையில் கொடுப்பாங்க நானும் அதான் யூஸ் பண்ணேன் ரேஷன் கடையில் கொடுக்குற சாரீஸ் தான் யூஸ் பண்ணேன் வேஷ்டி அதான் யூஸ் பண்ணேன் அது காட்டன் சாரீ தான் உங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறதுனாலும் சரி வாங்கிக்கலாம் ஆனால் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு ரெண்டு வேஸ்ட்டி ஒரு சாரி எடுத்துகிட்டு போங்க அது முக்கியம் அதுக்கப்புறம் ரெண்டு நைட்டி ரெண்டு உள் பாவடை ரெண்டு பேண்டி ரெண்டு மூணு பேண்டிஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பேடு வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக பேடு தான் வேணும் பேடு கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கோங்க பேடு வந்துட்டு அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பேடு அதிகமாகவே வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சோப்பு துணி வாஷ் பண்ணுற சோப்பு ஃபேஸ் வாஷ் பண்ணுற சோ சோப்பு ஷாம்பு சீப்பு பவுடர் போட்டு, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கத்தி சிசரு தட்டு பிளேட்டு ரெண்டு டம்ளர் ஒரு ஒரு செம்பு ஒரு வாட்ரு பாட்டிலு ஒரு பக்கெட்டு ஒரு பக்கெட்டு ஒரு சின்ன பக்கெட்டாக வா இதுக்காக வாங்கினாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு சின்ன பக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அலசிறதுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ டூ டேஸ் த்ரீ டேஸ் அங்கே தானே இருப்பீங்க அதனால் வந்துட்டு உங்களுக்கு பேடு சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் அலசிறதுக்கு வந்துட்டு ஒரு பக்கெட்டு வேணும் அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன பக்கெட் வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் முக்கியமாக டேப்லெட்டு நீங்கள் வந்துட்டு எதாவது உங்களுக்கு எதாவது ப்ரெஷரு சுகர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட் மறக்காமல் நீங்கள் மார்னிங் சாப்பிடுவீங்கன்னா அந்த டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க பேக் பண்ணிக்கோங்க அந்த டேப்லெட்டும் இருந்தால் தானே அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் வேறு வயிற்றில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேப்லெட்டு அதை வந்துட்டு மறந்துட்டு வந்துடுவீங்க அதனால் நீங்கள் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அவ்வளோதான் இவ் இது மட்டும்